ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். டுடே நம்ம வீடியோஸ்குள்ளே போக போகிறது பார்த்தீங்கன்னா, க்ரீன் சில்லி சிக்கன். இந்த க்ரீன் சில்லி சிக்கன் செய்ய போகிறோம். மறக்காமல் எல்லோரும் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நான் சிக்கன் தேவையானது இங்கே பாருங்கள், லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு மூணு பீஸும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சிக்கன். அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், தயிர் எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், மிளகுத்தூள் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் மல்லி எடுத்துக்கோங்க, எல்லோரும் சிக்கன் எடுத்துக்கோங்க. தேவையானாலும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதில் என்ன திரும்ப ஆட் பண்ண போகிறோம், கர்டு. கர்டு ஆட் பண்ணி கர்டு ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம மற்றதெல்லாம் போய் அரைச்சிட்டு வந்துடலாம். என்னென்ன திரும்ப அரைக்க போகிறோம் நம்ம? மல்லி இலை, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய். அப்படியே ஊறட்டும். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு நிறைய போட்டுக்கோங்க, ஏன்னா உள்ள லெக் பீஸ்க்குள்ளெல்லாம் இறங்கணும். பீஸையும் அதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் மற்றதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன், ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும். அழகாக காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேன். மல்லி இலை போட்டுக்கிறேன், கருவேப்பிலையும் தேவையான அளவு போட்டுக்கிறேன். மிளகுத்தூள் நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சி வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதை இது கூட போட்டு கூட போட்டுட்டு மஞ்சத்தூள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மஞ்சத்தூள் போட்டால் நல்லது தான், கொஞ்சம் லைட்டாக. மிளகுத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே. இப்போ இதை நல்லா பரட்டுறோம் பாருங்கள். ஏற்கனவே கர்டில் வேறு நல்லா ஊறியிருக்கா, நல்லா நம்ம நல்லா பரட்டுறோம். கருவேப்பிலை போட்டிருக்கிறதுனால ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் உப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா தயிரில் ஊற வச்சதுனால உப்பெல்லாம் இழுத்துடும். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து தான் நீங்கள் பொறிக்கணும். ஹாஃப் அன் ஹவர் சலாம் இன்னும் இருக்குது. நல்லா இறங்குற மாதிரி நல்ல ஒரு ஹாஃப் அன் ஹவர். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுக்கலாம். காஞ்சிருச்சு, நம்ம எண்ணெய் ஊற்றுக்கோம். எண்ணெய் நல்லா சூடானோடனே பாருங்கள், நல்லா நல்லா ஊறிக்கும். இப்போ இதில் போடுறேன் பாருங்கள், அப்படி போட்டு அழகாக பொரிச்சிடுங்க. அது உங்களுக்கு ஹாஃப் அன் ஹவர் ஊறினாதான் அந்த மசாலாலாம் உள்ளே போயிருக்கும். சரி,
ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். உங்களுக்கு சுவையான கிரீன் சில்லி சிக்கன் ரெடி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.